நமஸ்காரம். ராம் கிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. எங்களோட விட்டல் சேனல் சார்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. வழக்கம் போல் எங்களோட ஆச்சாரிய ஸ்ரீமத் பரமயோகி பராங்குச பரகால நபி ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்களுடைய நல்லாசையினோடு, பாண்டுரங்க எல்லாத்துக்கும் வசப்படுற ஒரு தெய்வம், அழகு அவரை மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த இடுப்பில் நின்றுக்கிட்டு கம்பீரமாக நிற்கிற அழகு, அவருக்கு பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசையே ஏங்கி போயிடும். ஆன்மகனாக இருக்கிற நாமளே அவரோட அழகை கண்டு அப்படி மயங்குவோம். ஏன்னா அவரை மாதிரி ஒரு கருணை பண்ணுற தெய்வம் இந்த உலகத்தில் உண்டா? பாண்டுரங்கனை போல தொட்டு கும்புற சுவாமி இந்த உலகத்திலேயே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கருணை படைத்த ஒரு சுவாமி, அந்த அழகை நம்மளை கொண்டாட வேண்டிய தருணம் இது. விஷ்ணு, விஷ்ணுங்கிற நாமந்தான் காலப்போக்கில் விட்டு விட்டு விட்டல் அப்படிங்கிற நாமமாக காலப்போக்கில் மாறிடுச்சு. இதுக்கு விட்டலனே சாட்சி. பாண்டரங்க அஷ்டகத்தில் வீங்கிற வார்த்தையை பிரம்மாவையும், டாங்கிறவனு நீலகண்டனாக சிவபெருமாலையும் குறிக்கிறது, லாங்கிறவ மகாலட்சுமி குறிக்குது. மும்மூர்த்திகளோட நாமம் சேர்ந்தனா இது விட்டல். விட்டல 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 விட்டல. நமக்கு பக்தி தெரியலையா? நமக்கு ராகம் தேவையில்லை, ஸ்ருதி தேவையில்லை, நமக்கு எதுவுமே தேவையில்லை. பாண்டரங்க இடத்துல பஜனை பண்ணாவே போதும், அது இந்த விட்டல் நாமத்தை பஜன் பண்ணாவே போதும், நம்மளோட வாழ்க்கை வெற்றி மெம்மேலும் வரும். இதுதான் தாரக மந்திரம். ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரிங்கிறது அர்த்தம் என்ன? மறப்போம் மன்னிப்போம், இதுதான் சொல்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது கானோபாத்ரா அப்படிங்கிற ஒரு வேசி பொண்ணோட சரித்திரத்தை பார்ப்போம். வேசி பொண்ணாக இருந்தாலும் பகவான் இடத்துல தன்னை அர்ப்பணித்தா பகவான் உயர்வான இடத்துல வைப்பாருங்கிறது கானோபாத்ராவே ஒரு மாபெரும் உண்மை. கானோபாத்ரா பிறந்தவர் மகாராஷ்டிரா மாநிலம் மங்களவாடா தான், அவங்களுடைய சொந்த ஊர். அவங்க அம்மா ஷாம்பலா, அவங்க வேசி தொழில் செஞ்சிட்ருக்காங்க அந்த ஊர் மன்னன்கிட்ட, ஆடி பாடி அவங்கள ஆன்மகங்களை மயக்கிறது அவங்களோட வேலை. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கானோபாத்ரா அப்படி இல்லை, பக்தி பண்ணணுங்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக விட்டலன் அவர்களை காப்பாற்றியே தீரணும்னு சூட்சம ரீதியாக ஒரு வழி பண்ணுறாரு. அது என்ன வழினா, வாழ்க்கைங்கிற சம்பிரதாயத்தின் மூலியமாக பஜனை வீதி உலா நடந்துக்கிட்டு கொண்டே இருக்குது. அப்போது தான் அவங்க அம்மா இவ அழக சரீரத்தை பார்த்துட்டு, நீ ராஜாவோட நீ நடனம் பண்ணால் பல காசுகள் உனக்கு கொட்டும், தங்க தாமரையாலே உன்னை ஆராதனை பண்ணுவான் அப்படின்னு அவங்க அம்மா இவங்க மனசை மாற்றுறதுக்கு பல முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த மாயை அவளிடத்துல செல்லுபடி ஆகலை. ஏன்னா கானோபாத்ரோட பரிசுத்தமான மனசினாலேயே பகவான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிரூபித்தார் கலியுகத்தில். அதுக்காகவே அவங்கள எப்படியாவது நம் இடத்துக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக இப்போ பெருமாளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே போடுற அந்த இடத்துல. என்னவா இருக்குன்னா, வார்க்கலி சம்பிரதாயத்துக்காரங்க பஜனை செஞ்சுக்கிட்டே வராங்க, அவங்க வேலைக்காரி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வார்க்கலி சம்பிரதாயத்துக்காரங்க பாண்டுறாங்கன்னு 21 நாள் விரதம் இருந்து ஆக்ஷால சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு தரிசனம் பண்ண போகிறாங்க. அதாவது துளசி மாடை தலையில் வச்சுக்கிட்டு போகிறாங்க. அவளுக்கு அது சமையே கிடையாது. துளசி பவித்திரமானவங்க, கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி இதையெல்லாம் தாண்டி பவித்திரம்னு இந்த உலகத்தில் இருந்ததுன்னா அது துளசியாக இருக்க முடியும். அதுக்கு தான் திருத்துளாயின்னு ஒரு திருநாமமே அதுக்கு உண்டு. இது பாகவத புராணத்தில் பல புராணத்தில் சரித்திரம் காண கிடைக்காது. கானோபாத்ரா எல்லா காலையும் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கி எப்படியாவது விட்டலன் இடத்துல சேரணும் என்ற ஆசையை அவர்கள் மும்மொழிஞ்சு சொன்னதுனால நான் எப்படியாவது விட்டலன் இடத்துல சேரணும் அந்த பிரார்த்தனையை அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. இதை உடனே அம்மா கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன, கானோபாத்ரா நான் வேசியோட பெண்ணு, சரீரத்தில் வேணா ஆண் பெண்ணு இருக்கலாம், ஆனால் ஆத்மா நிஜம், அது உண்மை, அது சத்தியம், அது மாறாது, எல்லளவும் மாறாது, அதனாலேயே பகவான் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொன்னாங்க. கானோபாத்ரா எங்கள் அம்மாக்கிட்ட அனுமதி வாங்கி பண்டரிபுரம் போனாங்களா இல்லையாங்கிறது அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.
எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.